ஸோ வியூவர்ஸ், ஒலிம்பியர் செஸ் அப்படின்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம நேப்பியார் மேம்பாலம்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக செஸ் போர்ட் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் போய் அதில் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. என்னது இந்த ஒலிம்பியாட்னா, என்னது இந்த செஸ் கேம்ஸ் எல்லாம், என்ன என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருந்தா அவங்களுக்கான நியூஸ் தான் இது. ஸோ இது ஒலிம்பியாட்னா என்ன அப்படின்றத நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல்கிட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஒலிம்பியாட் அப்படின்னா என்ன, அந்த செஸ் கேம்ஸ்னா என்ன அப்படின்னா, லண்டனில் 1924 வருஷம் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாட் கேம்ஸ் வந்து நடத்துனாங்க. இது என்ன மாதிரி அப்படின்னா, இப்போது கிரிக்கெட்டுக்கெலாம் எப்படி வேர்ல்ட் கப்போ அந்த மாதிரி செஸ் பிளேயர்ஸுக்கெல்லாம், செஸ் விளையாடுறவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு உலகக்கோப்பை அளவுக்கு ஒரு கேம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1924 வருஷத்துக்கு அப்புறமா வருஷ வருஷம் எல்லா நாட்லேயும், ஒவ்வொரு நாட்லேயும் வந்து இந்த கேம்ஸ் வந்துட்டு நடக்குங்க. இப்போது கடந்த தடவை, அதாவது லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து கொரோனா இருந்ததுனால ஆன்லைனில் இந்த கேம்ஸ் நடந்துட்டு வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி இது எங்கே நடக்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கோவில், அதாவது ரஷ்யாவோட தலைநகரில் இந்த ஒலிம்பியாட் கேம்ஸ் நடக்க இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுனால இந்த ஒலிம்பியாட் கேம்ஸ் அங்கே நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா இப்போது எந்த நாட்டில் இந்த செஸ் ஒலிம்பியாட் கேம்ஸை நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடக்கும்போது, அதில் வந்து இந்தியாவுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய செஸ் கூட்டமைப்பின் தலைவர் பரத் சிங் அவருக்கு தெரிய வருதுங்க. அவர் வந்து ஓகே, இது நம்ம விட்டுடக்கூடாது இந்த சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏலத்தை எப்படியாவது எடுத்துடணும்னு நம்ம இந்தியாவோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த சமயத்தில் ஏலத்தில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி, குஜராத், தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களுக்கு இது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த இந்த 3 மாநிலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடத்தலாம் அப்படின்னு தெரிய வந்தது. அப்போது இந்த 3 மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. இது நம்ம வந்து நடத்தணும்னா அந்த ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண வசதியை காட்டணும், அதாவது $10 மில்லியன், $75 கோடி வந்துட்டு நம்ம காட்டணும். ஸோ அப்படி இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க, அந்த பெர்மிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக பரத் சிங் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தமிழக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 23 ஹோட்டலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூம்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான செலவெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுறாரு, பரத் சிங் கிட்ட பேசி எப்படியாவது நம்ம இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு ஃபைனலைஸும் ஆயிடுச்சுங்க. இது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னா, இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பியாட் நடக்குது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் நடக்குது அப்படின்றது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயங்க. இந்த பெருமையான விஷயத்த இன்னைக்கு July 18 தமிழ்நாடு டேல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. இது வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ப்ரௌட் மூமெண்ட், எல்லாருக்கும் வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த செஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒலிம்பியாட் செஸ் எடுத்து நடத்தக்கூடிய நாட்டுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லா நாட்டிலையும் இருந்தும் ஒரு 5 அணிகள் தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போது இந்தியாவில் இப்போ எந்த நாடு வந்துட்டு அதை எடுத்து நடத்துதோ அந்த நாட்டுக்கு மட்டும் 2 அணிகள், அதாவது 10 பேரை பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது இல்லாமல் மொத்தமாக ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா நாடுகளும் சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது வந்து ஒற்றை இலக்கை எண்ணில் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு வாய்ப்பு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ வந்து உலக நாடுகள் வந்து 187 நாடுகள், அது வந்து ஒற்றை இலக்கு என்னென்ன. ஸோ இன்னொரு போட்டியாளர் தேவை இல்லையா, அந்த போட்டியாளர் வந்துட்டு நம்ம என்ன நாடு நடத்துதோ அந்த நாட்டிலேருந்து இன்னொரு அணி நடத்தலாம். ஸோ இப்போ இது வந்து 187 இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு 3வது அணியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது மொத்தம் 15 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. இது வந்து அடிஷ்னல் போனஸ். ஸோ இந்த ஒலிம்பியாட் இங்கே சென்னையில் மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. அதுக்காக எல்லா ரூம்ஸுமே அலாட் பண்ணி அதோட வீடியோஸ் எல்லாமே அனுப்பி அவங்கள வந்துட்டு அப்ரூவலும் வாங்கி அதிகாரப்பூர்வமும் வெளிப்படையாக சொல்லியும் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ இந்த கேம்ஸ் வந்துட்டு நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், அதுவும் குறிப்பிடற மாதிரி நம்ம தமிழ்நாடு டேயில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.